Sri Parashakthi Vidyalaya CBSE Class 6th Subject Civics. Good morning students, welcome to 6th Standard Civics class. Today we are going to learn common facilities. இந்த நான் ஒயிட்ஸ் இருக்காங்களா, அதாவது இந்தியன்ஸ் அண்டு பிளாக் பீப்புள்ஸ், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதாவது அவங்களால ஓட்டு போட முடியாது, ஓட்டு போட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த நான் ஒயிட் பீப்புள்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெசிடென்சியல் ஏரியா எப்படி இருக்கும்னா, அந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய அவைலபிள் லேண்டை தான் நான் ஒயிட் பீப்புளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் பீப்புள்ஸ்க்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு லேண்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒயிட் பீப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ஒரு கார்பேஜ் பக்கத்துலேயோ இல்லை வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து அவங்களோட ரெசிடென்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒயிட் பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேக் பேஸ்டு ரிசோர்ஸஸ் எங்கே பக்கமாக இருக்கோ அந்த மாதிரி பிளேஸில் வந்து அவங்களுக்கான லேண்டை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்போவுமே இந்த பிளாக் அண்ட் நான் ஒயிட் பீப்புள்ஸை வந்து ஒயிட் பீப்புள்ஸ்க்கு ஈக்குவலாக நடத்தவே மாட்டாங்க. இதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்பார்த்தைட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் ப்ரொவைல் ஆகிட்டு இருக்குது இல்லையா, அப்போது அங்கே வந்து ஒரு அப்பார்த்தைட் லாவில் இருந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. அது என்னென்னா ஆஃப்ரிக்கான்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து டீச் பண்ணுவாங்க. இப்போது ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நான் ஒயிட்ஸும் படிப்பாங்க, ஒயிட்ஸும் படிப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆஃப்ரிக்கான் லாங்குவேஜ் இருக்கலாம், இந்த லாங்குவேஜை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃப்ரிக்கன் நேட்டிவ்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஜுலு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நேட்டிவ் லாங்குவேஜை வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுக்காக 1976 வந்து ஒரு ப்ராட்டஸ்ட் நடந்தது. இந்த ப்ராட்டஸ்ட்டில் வந்து நிறைய அட்டாக் வந்து நடந்தது. போலீஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. இதில் வந்து நிறைய உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டது. இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் நிறைய எழுச்சி வரும். அப்படி வரும்போது தான் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஒரு குரூப்பை யார் க்ரியேட் பண்ணாங்கன்னா, அந்த அப்பார்த்தைட் லால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த காங்கிரஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய பர்சன் யாருன்னா நெல்சன் மண்டேலா. ஸோ இந்த ஆப்பிரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் அண்ட் தென் அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜென்ரலாக இந்த ஒரு அப்பார்த்தைட் லாக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பண்ண போராட்டம் வந்து 1994 வந்து சக்சீட் ஆயிடுச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 1994 இருந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு கலோனியல் ரூலுக்கு கீழே இருந்த கண்ட்ரியில் பீப்புள்ஸுக்கு எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹையர் கிளாஸ் போகும்போது இன்னும் அதிகமாக இதை பற்றி நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஓவராலாக டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், அதோட கோர் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ப்ரீஃபாக வந்து ஃபர்தராக வரக்கூடிய லெசனில் படிப்போம். ஃபஸ்ட்டு இந்த டெமோக்ரஸியில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது மக்கள் வந்து இந்த டெமோக்ரஸியில் வந்து பங்கெடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, பீப்புள்ஸ் வந்து எலெக்ஷனில் ஓட் பண்ணுவாங்க. எதுக்காக ஓட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு எலெக்டட் லீடரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்டட் லீடர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, ஹீஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஹூ ஒர்க் ஃபார் பீப்புள், அதாவது பீப்புள்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவார். அதே மாதிரி இவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து பீப்புள்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷனாக கருதப்படும். அதாவது இப்போ ஒரு தொகுதியோட எம்பி இருக்கார்னா, அந்த எம்பி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து எப்போவுமே அவரோட தனிப்பட்ட டெசிஷனாக கருதப்படாது, அந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல்ஸோட ஒரு டெசிஷனாக தான் கருதப்படும்.
ஸோ இப்போ இந்த டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நாட் ஓன்லி இந்தியன் கவர்மெண்ட், எல்ஸ்வர் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவை எடுத்தோன்னா எத்தனை இயர் அந்த ஃபிக்ஸ்டு பீரியட்னால் ஜென்ரலாக 5 இயர்ஸ். ஸோ இவங்களால் வந்து 5 இயர்ஸ்க்கு அந்த போஸ்டிங்கில் வந்து இருக்க முடியும். அவங்க வந்து இந்த பீரியடில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அவங்களோட அந்த பர்டிகுலர் பீரியட் முடிஞ்சிருச்சு, 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கான பவர் வந்து குறைஞ்சிரும். அதாவது அவங்க அந்த போஸ்டிங்கிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அகெயின் அவங்களோட பவரை வந்து ரீகெயின் பண்ணணுன்னா அவங்க அந்த போஸ்டிங்க்கு திரும்பவும் எலெக்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ஏன் நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஜென்ரலாக பீப்புள்ஸோட பவரை வந்து காட்டும். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட லிமிட்ஸை வந்து வெளியில் கொண்டு வரும். அதாவது எலெக்ஷன் டைமில் பீப்புள்ஸ்க்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றத வெளியில் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு என்ன லிமிட் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வரும். இப்போ பீப்புள்ஸ் வந்து ஒருத்தரை எலெக்ட் பண்ணுறாங்கன்னா அவரை கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இன்கேஸ் சரியான முறையில் பீப்புள்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் செய்ய தவறிட்டாருன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரோட போஸ்டிங் வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் இந்த எலெக்ஷன் ப்ராசஸோட எய்ம். ஸோ இந்த ஒரு எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஜென்ரலாக ஒரு ரெகுலர் இன்டர்வல் நடக்கும். அதுதான் வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ்.